நமஸ்காரம்.
வகுப்பறையில மாணவர்கள்லாம் இருப்பாங்க, ஆசிரியர்கள் இருப்பாங்க. ஒரு ஆசிரியர் ஒரு நாள் கேட்டார், அதாவது முழு ஆண்டு தேர்வு முடியறதுக்கு முன்னாடி கேட்டார், அப்பா எல்லாரையும் உங்களுக்கு படிச்சு முடிச்சதும் என்னவாக ஆசை அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள என்ன சொல்வீங்க? இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்வீங்க. எல்லா குழந்தைகளும் அப்படியே சொல்லிட்டு, ஒரு குழந்தை மட்டும், ஒரு மாணவி மட்டும் அமைதியா இருந்தா. இப்ப இந்த ஆசிரியர் கவனிச்சாரு, அப்ப ஏமா எல்லாரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க, நீ ஏன் சொல்லல அப்படின்னாங்க. அப்பவும் அமைதியா இருந்துச்சு. இப்ப எனக்கு நம்பிக்கை இல்லை, எல்லாரும் வாயினால சொல்லிட்டீங்க, ஆனா பேப்பர்ல நீங்க எழுதி தரணும், நீங்க என்னவாக இருக்க ஆசைன்னு சொல்லி எழுதி தரணும் அப்படின்னு சொல்லி அந்த வகுப்பாசிரியர் சொல்லிட்டாரு. உடனே எல்லாரும் பேப்பர் பெண்ணை எடுத்து ஒவ்வொருடைய கருத்தையும் எழுதியிருந்தாங்க. ஒரு மாணவி மட்டும் வித்தியாசமா எழுதியிருந்தாங்க. அப்புறம் ஆசிரியர் எல்லாரும் எடுத்து எடுத்து பார்த்தா, ஒரு டாக்டர், இன்ஜினியர், ஆசிரியர் அப்படி மாறி மாறி எழுதியிருந்தாங்க. அந்த ஒரு பொண்ணு அமைதியா இருந்தாலா, அந்த பொண்ணு மட்டும் எழுதியிருக்கா, நான் ஸ்மார்ட் போனாக மாற ஆசை. என்னவாக ஆசை? ஸ்மார்ட் போனாக மாற ஆசை அப்படின்னு சொல்லணும். ஆசிரியருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டு படிச்சு முடிஞ்சது, எல்லாரும் ஒரு நல்ல படிப்பு படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னு அந்த மாணவியை கூப்பிட்டாரு. கூப்பிட்டோடனே, ஏமா நீ ஸ்மார்ட் போனாக மாற ஆசை அப்படின்னு அந்த ஆசிரியர் கேட்டார். போயிட்ட உடனே அந்த பிள்ளை முகம் அப்படியே வாடிட்டு, எதுக்காகம்மா அப்படின்னு, எங்க வீட்டுல எங்க அம்மா வேலைக்கு போறாங்க, எங்க அப்பா வேலைக்கு போறாங்க, ரெண்டு பேரும் செல்போன் வச்சுக்கிறாங்க, காலையில பரபரா எங்களுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு நாங்க சாப்பிட்டோமோ சாப்பிடலையும், மடமடன்னு ஆபீஸ்க்கு போவாங்க எங்க அம்மா, எங்க அப்பா ஆபீஸ்க்கு போவாங்க, மடமடன்னு செல்லுல சார்ஜ் இல்ல, சார்ஜ் போடுவோம், ஐயோ ஆபீஸ்ல போன வந்த சார்ஜ் போடவும் போன் பேசவும், அப்படியே மாறி 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 பெற்றோர்கள் அப்படியே நடந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே சாயங்காலம் வந்தோடனே ஏதோ சாப்பாடு கொடுத்தோம், திரும்ப போனுக்கு சார்ஜ் போடணும், யார் போன் பேசுறா, இதே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா இரவு ஆனது ரொம்ப அந்த குழந்தைங்களுக்கு தூக்கமா இருக்கும். அம்மா அம்மா என்ன பண்ணுவாங்க, ஐயோ இந்த குழந்தை நம்ம பெரிய பிள்ளையா இருந்தாலும் அது நமக்கு குழந்தை இல்லையா. அப்போ இந்த மனைவி, அந்த மாணவி ஒரு 8வது வகுப்பு படிக்கிற மாணவி, உடனே அம்மா அப்பா படுக்கிற இடத்துல அந்த குழந்தை படுத்துட்டு தம்பியும் படுத்துட்டான், அம்மா என் காலெல்லாம் வலிக்குதுமா, என் காலை தடை விடுங்கம்மா, என் கையெல்லாம் வலிக்குதுமா, நான் பள்ளிக்கூடத்துல விளையாடுங்க வலிக்குது படிக்கிறேன், எனக்கு இப்போ சார்ஸ் வந்து இப்போ சார் ஃபோன் போடுவாரு ஆஃபீஸ்ல, நாளைக்கு என்ன ஒருக்குன்னு எனக்கு தேவையில்லை, நான் நினைச்சிட்டு இருக்கேன், காலை தடவு கையை தடவு அப்படின்னு அந்த திரும்பி என்ன ஃபுல்லாக படுத்துக்கிட்டு, அம்மா எனக்கு தூக்கமே வரணுமா, ஏதாவது ஒரு சாமி கதை சொல்லுங்களம்மா, சாமி கதையா, நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன், சாமி கதையா, கதையும் கிடையாது ஒன்றும் கிடையாது, பேசாம தூங்கு அப்படின்னு சொல்லி இப்படியே தினம் நடந்துட்டு இருந்தது. இது அந்த மாணவி அந்த குழந்தை மாதிரியோட மரியாதை கொடுத்தாங்க, சார்ஜ் போடவும் போன் பேசவும் இதே நடந்துட்டு இருக்கு. ஆனா குழந்தைகளை கவனிக்க அவங்களுக்கு முடியல, அந்த இடத்துல அன்புன்ற வார்த்தையே அங்க இல்லை, அந்த குழந்தை அப்படியே மாறி மாறி அழுதுக்கு, எங்க வீட்டுல இதுதான் நடந்து சார், அதனால நான் மனசு நொந்து போயிட்டேன், அந்த ஸ்மார்ட் போனாக இருந்தா எங்க அம்மா அப்பா எப்படி என்னை பயன்படுத்துவாங்க, அந்த போனுக்குள்ள மரியாதை கூட எனக்கு கிடையாது, அதான் நான் ஸ்மார்ட் போனாக மாற ஆசை அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட எழுதியிருந்தான். உடனே அவங்க பெற்றோர்களை கூப்பிட்டார் வகுப்பாசிரியர், கூப்பிட்டு வந்து உங்க குழந்தைகளுடைய மனசை பாதிக்கிற அளவுக்கு பெற்றோர்கள் நடந்துட்டீங்க, அந்த குழந்தைகளுடைய நிலைமை வெவ்வேறாக மாறிவிடும், அதற்கு நீங்க பெற்றோர்கள் உடந்தையாக இருக்கக்கூடாது, அதனால இனிமேல் ஐயோ அதே மாதிரி உங்களுக்கு பெற்றோர்களுக்கு அன்பான வேண்டுகோள், எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகள் திருமணம் முடியது வரை உங்க குழந்தைகள் தான், அந்த குழந்தைகள் காலை தடவுறது கையை தடவுறது அன்பான ஒரு சாமி கதை சொன்னாங்க, எவ்வளவோ புத்தகங்கள் இருக்கு, விவேகானந்த கேந்திரத்துல நிறைய புத்தகம் இருக்கு, ஒரு குட்டி கதை, சில குழந்தைகள் கதைப்பேன் பேரம் பேசி எல்லாம் கதை சொன்னாதான் தூங்கும், தினம் ஒரு கதை நான் புத்தகத்தை தேடி தேடி நான் சொல்லணும், எங்க அப்பா சொல்லணும், அம்மா சொல்லணும், அந்த குழந்தைய நான் பணி செய்வது மட்டுமல்ல அந்த விவேகானந்த கேந்திரத்தின் அடிப்படையில் என்னுடைய பேரம் பேசி நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், தினமும் இரவுல ஒரு கதை சொன்னாதான் தூங்கும், அதே மாதிரி உங்க குழந்தைகளை படுக்க வைக்கும் போது அன்பா தடவி ஒரு கதைகளை சொல்லி தூங்க வைங்க, ஏன்னா பக்தி கதையை சொல்றதுக்கு இந்த காலத்துல யாருமே கிடையாது, அந்த காலத்துல பாட்டி தாத்தா சொன்னாங்க, இப்ப யாருமே கிடையாது, அதனால அந்த குழந்தைகளுடைய மனசு பாதிக்கிற அளவுக்கு பெற்றோர்களை நடந்து விடக்கூடாது, போன் அவசியம்தான், வேலை அவசியம்தான், அந்த வேலைகளுக்கு இடையில உங்கள் குழந்தைகளை அன்போடு வளர்த்து அந்த குழந்தைகளுடைய மனநிலையை பாதிக்காத அளவுக்கு பெற்றோர்கள் நடந்து கொள்ள வேண்டும், நடப்பீங்களா? யாரெல்லாம் குழந்தைங்களுக்கு கதை சொல்லுவாங்க, கைதுங்க பார்க்கலாம், வெரி குட், கிளாப் பண்ணுங்க வேகமா.
நீங்க நல்லது சொன்னதா நாளைக்கு குழந்தைகள் வந்து நல்ல பிள்ளைகளா நாங்க உங்களை கவனிப்பாப்பா நல்ல அதை சொல்லுவீங்களா குழந்தைக்கு? இன்னைக்கு கூட அழகான கதை சொன்னாங்க, தினமும் ரேடியோவில் நல்ல கருத்து. அடுத்தது
அடுத்த கேள்வி கேட்கலாமா? விவேகானந்தரை பத்தி கேட்கலாமா? சரி, விவேகானந்தருடைய அம்மா அப்பா பெயர் என்ன? கிட்ட வந்து சொல்லணும். இங்க வாங்க சுவாமி. அப்பா பெயர் விஸ்வநாதர். யாருக்கு போய் அக்காளு கொடுக்கற? தங்கச்சி கொடுக்கறதா? தங்கச்சி. திரு கணேசனார் அவருடைய புதல்வி வளர்மதி. வளர்மதியினுடைய பொண்ணு கண்டிப்பா போங்க. சரியா, அடுத்த வருஷம் 10 கேள்வி கேட்டு பயிர். எத்தனை கேள்வி? 10 கேள்வி. அதனால படிக்கக்கூடிய பிள்ளைகளாம் 10 பேர் சேர்ந்து நமது கோயில சமம் போயிடுக்குமா? நல்ல பிள்ளைங்க. சரியா, நிறைய நீங்க படிச்சிருக்கீங்க, நிறைய சொல்லி கொடுக்கலாம். சரியா, தான் கற்றதை பிறருக்கு சொல்லி கொடுப்பதுதான் கற்றவருடைய பயன். கேந்திர டீச்சர் நீங்க எதிர்பார்க்கவே வேண்டாம். உங்க மட்டும் சனி ஞாயிறு எடுங்க, பிள்ளைகளை கூப்பிடுங்க, அழகா கேந்திரத்தால் ஒரு புக்கு வாங்க, சமயப்படுங்க. சரியா, கேந்திர டீச்சர் அவங்க பல வேலைக்கு போவாங்க.